கடவுள் யார் என்று கேட்போரும் உண்டு, எங்குள்ளார் என்று கேட்போரும் உண்டு. ஞானத்தின் திருஷ்டியில் தரிசிக்கும் காலம் கனிந்தது கண் முன்னே மூழ்கிய திளை சாந்தி. அனைத்து பரிசுத்தாத்மாக்களுக்கும் பரிசுத்தாத்மா மல்லிகை சுதா மலரின் இனிய சுபகாலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தினம்போர் அவியத்தவாணி நாம் படித்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு கொண்டிருக்கின்றோம், தாரணை செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்று தினம்போர் அவியத்தவாணியில் அவியத்த பாப்தாதா என்ன அவியத்தவாணி சொல்கிறார்கள் என்று கேட்கலாமா? வாருங்கள். இன்று அவியத்த வாணியில் பாபா தலைப்பு சொல்றாங்க, ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அதாவது அனைத்து சக்திகளின் அதிகாரி, ராஜ யோகி சபை மற்றும் மக்கள் விரும்பும் சபை. இதுதான் தலைப்பு. இதை பத்தி பாபா இன்னைக்கு சொல்ல போறாங்க. தேதி, இந்த அவியத்த வாணி சொன்ன தேதி ஆண்டு 16/1/1980. பாபா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? இன்று முழு கல்பத்தின் மிக உயர்ந்த பிராமணர்களின் மற்றும் ராஜ யோகிகளின் சபையை பார்த்து கொண்டிருந்தோம். பாபா இன்று யாரை பார்க்குறாங்க? உயர்ந்த பிராமணர்களின் ராஜ யோகி சபைகளை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இன்றைய நாட்களின் அற்ப காலத்து ராஜ்யத்தின் ராஜ்ய சபை மற்றும் லோக்சபை, அதாவது மக்கள் சபை, பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, அந்தது. இன்னொரு பக்கம் ஆல்மைட்டி அத்தாரிட்டி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் ராஜ்ய யோகி சபை, மக்கள் விரும்பும் சபை. இரண்டு சபைகளுமே அவரவர்களின் காரியம் செய்து கொண்டே இருக்கின்றன. சபைனா அவங்களுக்குள்ள காரியங்களை செய்து கொண்டே தானே இருப்பாங்க. அதுபோலதான் ரெண்டு சபைகளுமே அவரவர்களின் காரியம் செய்து கொண்டே இருக்கின்றன. எல்லைக்கு உட்பட்ட மக்கள் சபை எல்லைக்கு உட்பட்ட சட்டம் மற்றும் ஒழுங்கை உருவாக்குகிறது. மேலும் மக்கள் விரும்பும் பிராமண சபை அழியாத சட்டம், ஒழுங்கின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த மக்கள் சபை மற்றும் ராஜ்ய சபையில் தலைவர்கள்
அவர் அவர்களின் அற்ப புத்தி மற்றும் அற்ப காலத்தின் விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல பிராமணர்களின் ராஜ்ய சபை மற்றும் ராஜயோகி சபை உலக நன்மைக்கான விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பாபா என்ன சொல்றாங்க, மக்கள் சபை எப்படி இருக்கா, அங்க தலைவர்கள் அற்ப புத்தி அற்ப காலத்தோட அந்த அற்ப புத்தியோட அற்ப காலத்தோட விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்துறாங்க. பார்க்குறோம் தானே, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க ராஜ்ய சபையில். அது ஃபுல்லாகவே அற்பத்தனமாக இருக்கும். அதே போல பிராமணர்களோட ராஜ்ய சபை மற்றும் ராஜயோகி சபை எப்படி இருக்கும், உலக நன்மைக்கான விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சபையில் எப்படி இருக்கும், அடுத்து புதுமையாக என்ன செய்யலாம், என்ன சேவா செய்யலாம், எப்படி புதுமையாக யோகா செய்யலாம், பாபா கிட்ட இன்னும் எப்படி நெருங்கலாம், பாபாவை எப்படி வெளிப்படுத்தலாம், அப்படி என்று உலக நன்மைக்கான விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது சுயநலமானது மற்றும் இது உலக நன்மைக்காக இருக்கிறது. அந்த மக்கள் சபை எப்படி இருக்கு, சுயநலம், எல்லாருமே தன்னோட சுயநலத்தை தான் பார்ப்பாங்க, தனக்காக மட்டும்தான்ட்டு எல்லாமே செய்வாங்க. ஆனா இது உலக நன்மைக்காக இருக்கிறது, விஸ்வ நன்மைக்காக உள்ள சபை இது. வைப்ரேஷன், இயற்கைக்கு வைப்ரேஷன் கொடுக்கணும், உலக மக்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கணும், புது உலகை படைக்க பாபாவுக்கு துணையா இருக்கணும். இந்த சபை அதற்கான சபை, உலக நன்மைக்காக இருக்கிறது. எனவேதான் மக்கள் விரும்புபவர்களாக ஆகிறீர்கள். விஸ்வ சேவா செய்தா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, அப்ப எல்லாரும் மக்கள் விரும்புவார்கள். சுயநலம் இருக்கிறது என்றால் மனம் விரும்பியது என்று கூறுவோம். அதாவது சுயநலமா இருக்கானா, அவங்களுடைய மனம் அதை விரும்புது, அதனால அவங்க வந்து சுயநலமா இருக்காங்க. உலக நன்மைக்கான சிந்தனை இருக்கிறது என்றால் மக்கள் விரும்புவது மற்றும் பிரபுவின் விருப்பமானவர்களாகி விடுகிறீர்கள். அதாவது சுயநலமா இருந்தா உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஆனா விஸ்வ கல்யாணக்காரியா, விஸ்வத்துக்கு நன்மை செய்பவராக இருந்தால் சுயம் பகவானுக்கு உங்களை பிடிக்கும். உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவு சுயம் பகவானே விரும்புகிறவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்ப, விஸ்வ சேவா செய்யும் போது, உலகத்திற்கான நன்மைக்கான சிந்தனை வைக்கும் போது. எந்த ஒரு எண்ணத்தையும் மற்றும் சிந்தனையும் செய்கிறீர்கள் என்றால் இந்த சிந்தனை மற்றும் எண்ணம் தந்தைக்கு விருப்பமானதா மற்றும் பிரபுவின் விருப்பமானதா என்று முதலில் சோதனை செய்யுங்க. உங்ககிட்ட மனசுல ஒரு எண்ணம் உதிக்குதா, உடனே சிந்தனை பண்ணுங்க, இந்த எண்ணம் உதிக்குது, இந்த எண்ணங்கள் பாபாவுக்கு பிடிக்குமா, பிடிச்சதா இருக்குமா, பாபா இதை விரும்புவாரா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க. யார் மீதாவது மிக அதிகமாக அன்பு ஏற்படுகிறது என்றால் பின்பு அவருடைய விருப்பமே தான் நம்முடைய விருப்பமாக ஆகிவிடுகிறது. அப்படித்தானே, ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுதான் நமக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளையே மாத்திக்குவோம். அப்படி இல்லாட்டினா தானாவே அந்த விருப்பம் வந்துடும். ஏன்னா அன்பு அவ்வளவு இருக்கு அவங்க மேல. அதே போல எது தந்தையின் விருப்பமோ அதுதான் உங்களுடைய விருப்பம். பாபாவுக்கு பிடிக்குமா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு சமானம் ஆகணும், சிந்திக்கணும். இந்த எண்ணம் வருதா, நம்ம வந்து நல்ல எண்ணமா இருக்கா, இதனால் உலக நன்மை அடையுமா, முத பிரபுவுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு எல்லாம் சிந்தனை பண்ணான். என்ன சொல்றார் பாபா, எது தந்தையின் விருப்பமோ அது உங்களுடைய விருப்பம். மேலும் யார் தந்தையின் விருப்பமானவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் மக்களின் விருப்பமானவர்களாக ஆகியே விடுகிறார்கள். பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உலக மக்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், அந்த அளவு ஆகிடுவீங்க. ஏன்னா சுயம் பாபாவுக்கே, பகவானுக்கே உங்களை ரொம்ப பிடிக்குது, அவர் ரொம்ப உங்களை விரும்புறாரு. அப்போ உலக மக்கள் தானாகவே உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அனைவரின் விருப்பத்துக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள். மேலும்
பாபா என்ன சொல்றாங்க, தந்தைக்கு பிடித்தமானவராக ஆகிவிட்டால் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் பிடித்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் முழு உலகிற்கும் மற்றும் மக்களுக்கும் தெரிந்தாலும் மேலும் தெரியாவிட்டாலும் பார்த்தாலும் அல்லது பார்க்காவிட்டாலும் மிக அதிகமாக விருப்பமானவர்கள் யார்? தர்ம தந்தைகள். தன்னுடைய தர்மத்தின் ஆத்மாக்களுக்கு மிக பிரியமானவர்கள். ஆனால் தர்ம தந்தைகளுக்கும் பிரியமானவர் ஒரே ஒரு தந்தை பரம்பிதா தான். எனவே அனைவரின் வாயிலிருந்தும் அவ்வப்பொழுது வேறு வேறு மொழியில் ஒரு தந்தையை அழைத்தல்தான் வெளியாகிறது. அப்படி எந்த தந்தை மக்களால் விரும்பப்படுபவராக இருப்பாரோ, அவருடைய விருப்பமானவர்களாக யார் இருப்பார்களோ, அவர்கள் இயல்பாகவே மக்களுக்கு விருப்பமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சாரத்தில் பாபா என்ன சொல்றாங்க, தந்தைக்கு யார் விருப்பமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உலக மக்களுக்கு உலகத்திற்கே விருப்பமானவர்களாக ஆகிவிடுவார்கள். அவ்வளோதான், இயல்பாகவே ஆகிடுவாங்க. எனவே எனக்கு மக்கள் விரும்பிய சபைக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி கிடைத்து விட்டதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். தந்தையோ உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார். இப்பொழுது தந்தையின் உடையவராக ஆகியிருக்கிறீர்கள். தந்தையோ ஏற்றுக்கொண்டு விட்டார். இருந்தாலும் தந்தையும் ஒவ்வொரு நாளும் வரிசை கிரமம் என்று கூறுகிறார். பாபா குழந்தை ஆகிட்டீங்க, தந்தையும் உங்களை ஏத்துக்கிட்டாரு, ஆனா என்ன வரிசை கிரமம்? பாபா சொல்வார்ல, வரிசை கிரமமா தான் எல்லாருமே இருக்கீங்கன்னு சொல்லுவார் தானே. அதே மாதிரி எல்லாருமே வரிசை கிரமம் தான். 8 மணி மாலையின் முதல் எண் எங்கே இருக்கிறது மற்றும் 16,000 மணியின் மாலை கடைசி எண் எங்கே இருக்கிறது? இருவருமே குழந்தைகளாகி இருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் எவ்வளவு ஆகிவிட்டது? 8 மணி மாலையில் இருக்கிறவங்களும் ஒரே மாலையில தான் இருக்காங்க, 16,000 மாலையில் இருக்கிறவங்க கடைசி எண் அவங்களும் மாலையில தான் இருக்காங்க. இருவருமே ஆனால் குழந்தைகள் தான், பாபா குழந்தைகள் தான். பாபா சொல்கிறவங்க வரிசை கிரமம். அப்போ எவ்வளோ வித்தியாசம், 8-க்கும் 16,000-க்கும் வித்தியாசம் பாருங்க. புருஷார்த்தத்துல இருந்து அப்புறம் எண்ணம் சொல் செயல்கள் எல்லாத்துல இருந்துமே அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். பாவனை, பாபா மேலே வச்சிருக்க அன்பு, இது எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கும். அதனால தான் அவங்க 8 மணி மாலை, 16,000 மணி மாலை, ரெண்டு பேருமே பாபா குழந்தைகள் தான். இவ்வளவு வித்தியாசம் ஏன் ஏற்பட்டது? அதற்கான மூல காரணம் என்ன? ஒரு தந்தையின் குழந்தையாக இருந்த போதிலும் இவ்வளவு வித்தியாசம் ஏன் வருகிறது, ஏன் இருக்கிறது? பாபா கேட்குறாங்க, எல்லாரும் ஒரு தந்தையோட குழந்தைகள் தான். ஆனால் ஒருத்தவங்க 8 மணியில் வந்துடுறாங்க, இன்னொருத்தவங்க 16,000-ல தான் வர்றாங்கன்னா ஏன் உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறாரு. எல்லாருமே என்னோட குழந்தைகள் தானே, இருந்த போதிலும் ஏன் இவ்வளோ வித்தியாசம் வருது? பாபா சொல்கிறாங்க, ஒரு வகையினர் உலக நன்மையின் காரியம் செய்பவர்கள், இன்னொருவர்கள் காரியம் செய்பவர்களை மற்றும் காரியத்தை மகிமை செய்பவர்கள், மேலும் இன்னொரு வகையினர் மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடியவர்கள். ஒன்று செய்வது, இன்னொன்று செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், ஆக வேண்டும் என்று இருப்பது. எனவே ஒரு தந்தையின் குழந்தையான போதிலும் எவ்வளவு வித்தியாசமாகிவிடுகிறது? வேண்டும் என்பதை இருக்கிறது என்பதில் மாற்ற வேண்டும். யார் எப்பொழுதும் இருக்கிறது இருக்கிறது என்று கூறுவாரோ அவர் ஐயோ ஐயோ என்பதிலிருந்து விடுபட்டு விடுகிறார். அவ என்ன சொல்றாங்க, யார் வந்து எப்பொழுதுமே இருக்கிறது இருக்கிறது என்று கூறுவாரோ அவர்கள் வாயிலிருந்து என்ன வராதா, ஐயோ ஐயோ என்பது வரவே செய்யாது. வேண்டும் என்பார்கள். சில நேரம் மிகுந்த ஊக்கத்தில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். சில நேரம் தடையில் ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர்கள் இல்லைன்றார் பாபா. எப்பவுமே எப்படி இருக்கணும், ஆகா ஆகான் இருக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்களா, சில நேரம் மிகுந்த உற்சாகத்துல ஆடுறாங்களாம், அப்புறம் சில நேரம் தடைகள் வருது, மாயாக்கள் வருதுன்னா ஐயோ ஐயோ அப்படி சொல்றாங்களாம்.
அப்படி சொல்றவங்கள மக்கள் விரும்பும் சபை, அதாவது அதுல உறுப்பினர்கள் இல்லை அப்படின்னு பாபா சொல்லிட்டார். எப்படி வெளியுலகில் கட்சியின் உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் சபையின் உறுப்பினர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். இங்கேயும் பிராமண குடும்பத்தின் நபராக அவசியம் இருக்கிறார், ஆனால் மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர், அதாவது சட்டம் மற்றும் ஒழுங்கின் ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களின் பட்டியலில் வரமாட்டார்கள். எப்படி வெளி உலகத்துல மக்கள் கட்சி இருக்கும் இல்லையா, அரசியல் கட்சியில உறுப்பினர்கள் நிறைய இருப்பாங்க, எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க, ஆனா அந்த சபைக்குள்ள வந்து உட்கார்றவங்க, அந்த ஸ்பாட்ல இருந்து உட்கார்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா சொல்றார், நிறைய பேர் பாபாவோட குழந்தைகள் ஆகியிருக்காங்க, ஆனா மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர், அதாவது சட்டம் மற்றும் ஒழுங்கின் ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களின் பட்டியலில் வரமாட்டார்கள். அவர்கள் ராஜ்ய சிம்மாசனத்தின் அதிகாரி, மேலும் இவர்கள் ராஜ்யத்தில் சில நேரம் உங்களை தன்னிடம் அழைத்து விடுகிறார். இந்த காரியத்தை தான் முழு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். சில நேரம் விளையாடுவார் மற்றும் விளையாட வைப்பார், சில நேரம் தன்னுடன் சேவையில் ஈடுபடுத்துவார், சில நேரம் காட்சிகள் காண்பிப்பதற்காக தன்னுடன் அழைத்து செல்வார், மேலும் சில நேரம் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக அனுப்பி வைக்கிறார். ஏனென்றால் சில சில பக்தர்கள் அந்த மாதிரி பிடிவாதம் பிடிப்பவர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு தங்களுடைய இஷ்ட தேவதையின் காட்சிகள் கிடைக்காமல் திருப்தி ஆவதில்லை. பாபா எப்படி எப்படி அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்றாங்க, சில நேரம் சாட்சாத்காரம் செய்பவதற்கு அனுப்பி வைக்கிறாராம், சில நேரம் காட்சிகள் காட்டுறாரு அவங்களுக்கு. சில பக்தர்களுக்கு அவங்க விரும்பிய தெய்வத்தை சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். ஏன்னா சில பக்தர்கள் அடம் பிடிப்பாங்க தவம், இப்ப நம்ம யோகா செய்யறோம் தானே, அதே மாதிரியே பக்தியிலையும் உண்மையான பக்தி செலுத்துகிறவர்கள் இருக்கார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிவாதமா, இறைவா எனக்கு இந்த காட்சி வேணும், எனக்கு இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்குது, இந்த காட்சி எனக்கு வேணும்ட்டு ரொம்ப பிடிவாதமா அந்த ஒரு எண்ணத்தையே நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப பாபா அவங்கள திருப்திப்படுத்தணும் தானே, பாபா சொல்லுவார்ல, பக்திக்கு பலன் நான் நிச்சயமாக கொடுப்பேன் அப்படி சொல்லுவார். அப்ப அவங்களோட இஷ்ட தெய்வங்கள் அத காட்சியா வந்து பாபா காட்டுவார். அப்படி காட்டினாதான் அவங்க திருப்தியா இருப்பாங்க, காட்சி கிடைக்காம அவங்க திருப்தியா இருக்கவே மாட்டாங்க. தந்தையே அவர்கள் எதிரில் பிரதட்சமானாலும் அவர்கள் தங்களுடைய இஷ்ட தேவதைகளைத்தான் விரும்புவார்கள். இப்ப பாபாவே போய் பக்தர்கள் கூப்பிடுறாங்க, இப்ப ஒருத்தவங்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சுயம் தந்தை வந்து அவங்க முன்னாடி போய் நின்னா கூட அதுல திருப்தி அடைய மாட்டாங்க பக்தர்கள். அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் கிருஷ்ணர், அப்ப அந்த கிருஷ்ணரை காட்டினா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருப்பாங்க, மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்ப இதையும் பாபா செய்யறாங்க, அவங்களோட இஷ்ட தெய்வத்தை அவங்க முன்னாடி சாட்சாத்காரம் தெரிவிக்கின்றார்கள். எனவே விதவிதமான இஷ்ட தேவதைகள் மற்றும் தேவிகளை பக்தர்களிடம் அனுப்பத்தான் வேண்டியதாக இருக்கிறது. வேறு என்ன செய்கிறோம், சில நேரம் விசேஷமாக அன்புக்குரிய மற்றும் சகயோகி குழந்தைகளுக்கு பிரத்யோகமாக காதில் சக்திக்கான மந்திரத்தையும் கொடுக்கிறோம். பக்தியில மந்திரம் சொல்லுவாங்க தானே, ஓம் கிரீம் கிரீம் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா சில ஸ்லோகன் இருக்கும், அங்கேயும் பக்தியிலையும் இருக்கும் தானே, அது சொல்லிட்டே இருப்பாங்க. மந்திரத்தையும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. ஏன் கொடுக்கிறோம், ஏனென்றால் சில காரியங்கள் அந்த மாதிரி வருகின்றன, அதில் விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் நெருக்கமான குழந்தைகள் பொறுப்பில் இருப்பவராக இருக்கும் காரணத்தினால் தைரியம் உற்சாகம் மற்றும் தாங்கள் பிராப்தி செய்திருக்கும் சக்திகள் மூலம் காரியங்கள் செய்வதற்காக வந்தே விடுகிறோம். இருந்தும் சில இடங்களில் எப்படி ராக்கெட் மிக உயர்வான இடத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது என்றால் அதிகப்படியான சக்தி மூலம் மேலே கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ ராக்கெட்டு ரொம்ப உயரமா போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செய்வாங்க, அதுக்கேற்ற சக்தி அதுல இருக்கணும், இருந்தா தான் ராக்கெட்டு வேகமா போகும் உயரமாகவும் போகும். அதிகப்படியான சக்தி அதுக்கு கண்டிப்பாவே வேணும். பிறகு எந்த ஆதரவும் மற்ற நிலைக்கு வந்து விடுகிறது.
அப்படி சில இடங்களில் அந்த மாதிரி காரியங்கள் வந்துவிடுகின்றன. அவற்றிற்கு ஒரு நொடிக்கான சமிஞ்சையின் அவசியம் மட்டும் இருக்கிறது. அந்த டச்சிங், அதாவது உணர்த்துதல் ஆவது என்றால் காதில் சக்தியின் மந்திரத்தை சொல்வது ஆகும். அவ்வளவு தூரத்துக்கு சக்தி அவங்களுக்கு வேணும்னா அந்த மந்திரத்தை காதில் சொல்லித்தான் ஆகணும். இவங்க ரொம்ப சக்தி வேணுங்கிறதுக்காக அவ்வளோ மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, 1008 கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மந்திரமும் தேவைப்படுது. எப்படி ராக்கெட் வந்து வேகமாக போகிறதுக்கு சக்தி நிறைய செலுத்துறாங்க தானே, அதே மாதிரி தான். நல்லது. துறைகளை உருவாக்குவது வந்திருக்கிறது என்றால் தந்தையும் துறைகளாக்கும் தன்னுடைய காரியத்தை வதனத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதையும் கூறினார். வதனத்தில் என்னென்ன துறையில் என்னென்ன நடக்குது அப்படி என்று பாபா எல்லாரையும் சொல்கிறாங்க. எனவே இதை ஏன் கூறினோம் என்றால் இப்பொழுது கூட தன்னுடைய அதிகப்படியான பரீட்சைக்காக தயார் செய்ய முடியும். சில நேரம் இரண்டாவது முறையும் பரீட்சை எழுதுகிறார்கள் இல்லையா? அப்படி தூய்மை என்ற பரீட்சையை இப்பொழுது கூட அதிகப்படியாக சேர்த்து கொள்ள முடியும். பாபா ஏன் இதை இப்போ சொல்கிறாராம்? பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு தானே, இப்போ கூட வந்து வேகமாக உங்களால் படிக்கிற முடியும். நான் சொன்னால் வேகமாக படிச்சுடுவீங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவையும் பரீட்சை எழுதுவாங்க. ஒரு இதில் இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்து பாஸ் ஆகணும்னா ரெண்டாவது தடவை அந்த எதில் ஃபெயில் ஆனாங்களோ அந்த சப்ஜெக்டில் மட்டும் அதை மட்டும் எடுத்து அவங்க படித்து ரெண்டாவது தடவை பரீட்சை எழுதி பாஸ் ஆவாங்க. அப்போ அதிகப்படியான மார்க்கும் வாங்கிடுவாங்க. அதனால் மதிப்பெண்கள் வந்து சேமிப்பாகிவிடும். அப்படி தூய்மை என்ற பரீட்சையை இப்பொழுது கூட அதிகப்படியாக நீங்கள் சேர்த்து கொள்ள முடியும். இப்போ கூட நீங்கள் இன்னும் தூய்மை யாரும் ஆகவில்லை தானே, ஆனால் நிறைய தூய்மை ஆகிறதுக்கு முடியும் உங்களால், இப்போ கூட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரீட்சை எழுத முடியும், அதனால் மதிப்பெண்களையும் சேமிப்பாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் முக்கியமான ஆதாரம் முக்கியமான ஞானத்தை பகுத்தறிவது தூய்மையாகும். பாபா சொல்வார், தூய்மை தான் பிராமணர்களின் அஸ்திவாரம். முக்கியமான ஆதாரமே தூய்மை தான். ஞானத்தை பகுத்தறிவதே, அனைத்தையும் பகுத்தறிகிறதுக்கு வேண்டிய சக்தியே தூய்மை மட்டும்தான். தூய்மையின் ஆதாரத்தில் தான் சகஜ யோகா, சகஜ ஞானம், மேலும் சகஜ தாரணை மற்றும் சேவை செய்ய முடியும். தூய்மை இருந்தால் தான் உங்களுக்கு யோகாவே சகஜமாக வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மேலே போவீங்க கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா தூய்மை இல்லை, ஆத்மால அவ்வளோ அழுக்கு இருக்கு. அப்போ பாபா கிட்ட நெருங்க விடாது. சகஜ ஞானம், மேலும் சகஜ தாரணை மற்றும் சேவை செய்ய முடியும். தூய்மை இருந்தால் தான் இவை அனைத்தும் செய்ய முடியும்னு சொல்கிறார். இப்போ ஒரு குணத்தை நமக்கு தாரணை செய்யணும்னா தூய்மை இருந்தால் தான் அந்த குணத்தை தாரணை செய்கிறதுக்குள்ள பவரே வரும். அதனால் அப்படியே தான் இருப்போம். 4 பாடங்களின் அஸ்திவாரமே என்னது? தூய்மை. என்னென்ன பாடம்? ஞானம், யோகம், தாரணை, சேவா. இந்த 4 பாடத்துக்கும் அஸ்திவாரமே எது சொல்கிறாங்க பாபா? தூய்மை. தூய்மை தான் பிராமணர்களோட கவசம், பிராமணர்களோட அஸ்திவாரமே இந்த தூய்மை தான். பாபா குழந்தையானவன பாபா முதல் வரதானம் என்ன கொடுக்குறாங்க? யோகி பவ, பவித்ர பவ. அதுதான் தூய்மை தான். இங்கே எல்லாமே அனைத்துக்கும் ஆதாரம் தூய்மை. எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை நிச்சயமாக வேண்டும். பாபா தான் சொல்கிறாங்க 4 பாடங்களின் அஸ்திவாரமே என்ன? தூய்மை தான் ஆகும். எனவே முதலில் இந்த பரீட்சைத்தால் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தூய்மைக்கான அந்த டெஸ்ட்டில் வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பரீட்சையில் சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாராம் பாபா. நாம் எல்லாம் யார்? பவித்திரமான ஆத்மா. அனைத்து சோதனையிலும் நாம் நிச்சயமாக வெற்றியடைந்து விடுவோம். அதுதான் பாபா சொல்கிறாங்க, முதலில் இந்த பரீட்சை
பச்சைத்தால் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முடிவை பின்னாடி போடுவோம், இப்போ சொல்ல மாட்டோன்ட்டார் பாபா. சோதனை செஞ்சுட்டே இருக்கேன். யார் யார் எப்படி எப்படி தூய்மையாக இருக்கீங்க, என்ன மாதிரி தூய்மையாக இருக்கீங்கன்ட்டு, தூய்மையில் எத்தனை சதவீதம் இருக்கீங்க அப்படின்ட்டு பாபா சோதனை செஞ்சுட்டே இருக்காராம். ஆனால் முடிவு இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணத்தில் பிரபுவின் விருப்பமான மற்றும் மக்களின் விருப்பமானவர்களாக இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தில் அதிகாரியாகி கர்ம இந்திரியங்கள் மூலம் காரியம் செய்பவர்களுக்கு, அதாவது ராஜ்யசபையின் அதிகாரிகளுக்கு, எப்பொழுதும் தந்தையுடன் மனம் மற்றும் காரியத்தில் உலக சேவையின் துணைவர்களாக இருப்பவர்களுக்கு, எப்பொழுதும் எண்ணம் மூலமாக வாய்வு மண்டலத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய தன்னுடைய மகா வரதானி வரமளிக்கும் பெருவல்லல், உள் உணர்வு மூலம் என்ன அலைகளை பரப்பக்கூடிய அந்த மாதிரி நெருக்கமான மற்றும் சகயோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா வெற்றிக்கான ஆதாரம் பற்றி சொல்றாங்க, கேட்கலாமா? வெற்றிக்கான ஆதாரம் நிர்ணய சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி. வெற்றிக்கான ஆதாரம் என்ன சொல்றார் பாபா? நிர்ணய சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி. அதிகாரிகள் குரூப்பிற்காக பாபா சொல்றாங்க. அதிகாரிகள் காரியத்தில் எப்பொழுதும் வெற்றியடைய அவர்களிடம் இருக்க வேண்டிய விசேஷமே ரெண்டே ரெண்டு தான். ஒன்று நிர்ணயிக்கும் சக்தி, இன்னொன்று கட்டுப்படுத்தும் சக்தி. ஆபீசர்களில் ஒருவேளை இந்த ரெண்டு சக்திகளும் இருக்கின்றன என்றால் அவர்கள் தன் கீழே வேலை செய்பவர்களை நடத்துவதில் வெற்றியாளராக இருப்பார்கள். என்ன சக்தி வேணுமா? நிர்ணயம் செய்யணும், இது இப்படி தான், இவங்க இப்படி தான். அதே சமயம் கட்டுப்படுத்துகிற சக்தி வேணும். எல்லாத்தையும் அந்த கூட்டத்தில், அதாவது ஆபீசர் இருக்காருனா அவர் கீழ் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட படக்குன்னு எதையும் சொல்லிடக்கூடாது, சொல்லிடவும் முடியாது. சொன்னால் வேலை நடக்குமா? நடக்காது. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும், மனசை கட்டுப்படுத்தணும்னா கட்டுப்படுத்தி ஆகணும். இந்த ரெண்டு சக்திகள் கண்டிப்பாக வேணும். இது நிர்ணயிக்கும் சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க வெற்றியாளர்களாக இருப்பாங்க. மேலும் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் அவங்க வெற்றி அடைவார்கள். எப்படி நீங்கள் அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகளாக இருக்கிறீர்களோ அதே போல் பாண்டவ அரசாங்கத்தின் ஈஸ்வரிய காரியத்திலும் அநேக ஆத்மாக்களின் காரியாலயத்தின் அதிகாரி ஆவீர்கள். அது எல்லைக்கு உட்பட்ட காரியாலயம், மேலும் இது எல்லைக்கு அப்பாற்பட்டது. உலகத்தில் இருக்கிறது சபை என்னதான் எல்லைக்கு உட்பட்ட காரியாலயம், காரியம் செய்கிற இருப்பிடம், இது வந்து என்னது? எல்லைக்கு அப்பாற்பட்டது. எப்படி இந்த அரசாங்கத்தின் வேறு வேறு இலாக்காக்களின் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள், அதே போல பாண்டவ அரசாங்கத்தின் உலக நன்மை காரியத்திலும் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொன்று செய்கிறதுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ உலக நன்மை செய்யணும்னா இந்தந்த துறைக்கு அப்படின்ட்டு அதிகாரிகளாக இந்த சபையிலையுமே, பாண்டவ அரசாங்கத்தின் சபையிலுமே இருக்கிறீங்க. எதுக்காக? உலக நன்மை காரியத்துக்காக இருக்கிறீங்க. கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் தீர்மானிக்கும் சக்தி என்பதை அதிகாரிகளின் தகுதி என்று கூறியிருந்தோம். அப்படி இந்த ஈஸ்வரிய காரியத்திலும் யாரிடம் இந்த இரண்டு விசேஷ சக்திகள் இருக்கின்றனவோ அவர்தான் வெற்றி அடைபவராக ஆகிறார். இந்த ஈஸ்வரிய சபையிலும் ஈஸ்வரிய காரியத்திலும் யார்கிட்ட ரெண்டு சக்திகள், எது? நிர்ணயிக்கும் சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி. இந்த ரெண்டு சக்திகளும் யாரிடம் இருக்குமோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைபவராக ஆகிறார். முதலில் எப்பொழுதும் ஏதாவது ஆத்மா தொடர்பில் வருகிறார் என்றால் இவருக்கு எதன் அவசியம் இருக்கிறது என்று அவருடைய நாடி பிடித்து பார்க்க முடிய வேண்டும். ஒருத்தர் உங்கள் முன்னாடி வர்றாருனா இவர் எதுக்காக வர்றாரு, என்ன காரணத்துக்காக வர்றாரு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்த உடனேயே நிர்ணயிக்கிற சக்தி வேணும். நாடி பிடிச்சு
பார்ப்பாங்க இல்லையா உலகத்தில், பார்த்துட்டு என்ன உங்களுக்கு இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே நிர்ணயம் சக்தி இருக்கணும். யார் உங்கள் முன்னாடி வந்தாலும் இவர் எப்படி அப்படின்ட்டு அந்த நிர்ணயம் செய்கிற சக்தி இருக்க வேண்டும். இவருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அவங்க அன்பை வேணும்னு நினைக்கிறாங்களா, அமைதி வேணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவரை பார்த்தவன்னையே தெரிஞ்சுக்கணும். மேலும் அதே விருப்பத்தின் ஆதாரத்தில் தான் அவரை திருப்தியாக்க முடியும். அது தெரிஞ்சிட்டா தான் அந்த விருப்பத்தை கொடுத்து அவரை வந்து திருப்தியாக்க முடியும். அன்புக்காக ஏங்கி வர்றாரா, அவங்க கிட்ட அன்பை கொடுத்து அவரை வந்து திருப்திப்படுத்தும். சேவையில் தன்னுடைய கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக மற்றவர்களின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகுங்கள். எப்பொழுது மற்றவர்களின் சேவை செய்கிறீர்கள் என்றால் தன்னை கட்டுப்படுத்தும் சக்தியின் காரணமாக மற்றவர்கள் மேல் அந்த உறுதியான நிலையின் பிரபாவம் ஏற்படுகிறது. எப்படியே அந்த அதிகாரிகளின் தகுதிகள் இருக்கின்றனவோ அதே போல் இங்கேயும் இந்த தகுதிகள் தேவையாக இருக்கிறது. இப்படி வந்து மக்கள் சபையில் அரசாங்கத்திட்ட தகுதிகள் தேவைப்படுது தானே. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தகுதி வேணும். இந்த அளவு படிச்சிருக்கணும், இந்த அளவு ஏஜ் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய தகுதிகள் இருக்குது. இவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கணும் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து அவ்வளவு தகுதிகள் நமக்கு தேவைப்படுது. ஒருவேளை அரசாங்கம் திருப்தியாக விட்டது என்றால் ஒருவரை ஆளுநராகவும் ஆக்கிவிடும். ஆனால் இங்கே உலக நன்மையின் சேவையில் சேவாதாரி ஆவதினால் உலகின் ராஜா ஆகிவிடுவார். இப்போ அங்கே மக்கள் அரசாங்கத்தில் ஒருத்தவர் பிடிச்சிருக்கு, அவரை வந்து அவர் செய்கிற செயல் எல்லாமே பிடிச்சிருக்கு, திருப்தியாக இருக்குன்னா என்ன செய்வாங்க, ஆளுநர் ஆக்கிடுவாங்க. இவர் நல்லா நன்மை செய்கிறாரு, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, உலகத்துக்காக ஹெல்ப் பண்ணுறாரு, மக்களுக்காக உழைக்கிறார் அப்படின்ட்டு அவரை வந்து ஆளுநராக கூட போய் ஆக்கிடுவாங்க. ஆனால் இங்கே எப்படி உலக நன்மையின் சேவையில் சேவாதாரி ஆவதனால், உலக நன்மைக்காக விஸ்வ சேவாதாரி ஆவதனால் உலகின் ராஜா ஆகிவிடுகிறீர்கள். அப்படி இந்த இரண்டு சக்திகள் விசேஷமாக தனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்ன சக்தி திரும்ப பாபா கேட்கிறார் சொல்லுங்க? நிர்ணயிக்கும் சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும் ரெண்டும் நிச்சயமாக நமக்கு வேண்டும். அப்ப உங்களுக்கு எப்பவுமே வெற்றி தான், சதா வெற்றி தான். அதனால எப்பவுமே நிர்ணயிக்கும் சக்தியோட இருங்க, கட்டுப்படுத்தும் சக்தியோட இருங்க. பாண்டவ அரசாங்கத்தினுடைய நல்ல அதிகாரிகளாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா? உலக நன்மை செய்யும் காரியத்தின் அலுவலகத்தை அந்த மாதிரி நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா? அதிகாரிகளுக்கும் சேவை செய்வதற்கான மிக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தொடர்பில் அநேக ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களை ஈஸ்வரிய தொடர்பில் கொண்டு வருவது என்ற இதுவும் நல்ல வாய்ப்பு தான் இல்லையா? யார் உங்களை தொடர்பில், அதாவது உங்களோட கனெக்ஷனில் தொடர்பில் யார் வர்றாங்களோ அவங்கள வந்து ஈஸ்வரிய தொடர்பில் கொண்டு வந்துடணும். இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தானே, உங்களுக்கு நல்ல சேவைக்கான வாய்ப்பு தானே. அப்படியானால் பாண்டவ அரசாங்கத்தின் தொடர்பில் எத்தனை பேர்களை கொண்டு வருவீர்கள்? தொடர்பில் கொண்டு வருவதனால் ஒரு தடவையாவது அமைதியின் அனுபவம் செய்தார்கள் என்றால் அடிக்கடி உங்களை மகிமை செய்வார்கள். இப்போ தொடர்பில் அவங்கள கொண்டு வந்துட்டீங்க, அவங்க அதனால திருப்தி அடைஞ்சிட்டாங்க, அமைதி அனுபவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவங்க தான் என்னை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு வந்து நான் அவ்வளோ திருப்தியாக இருக்கேன், அவ்வளோ அமைதியாக இருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த யார் காரணமாக கூட்டிகிட்டு வர காரணமாக இருந்தாங்க அவங்கள வந்து மகிமை செய்வார்கள். அதனால் தொடர்பில் யார் வந்தாலுமே அவங்கள என்ன செய்யணும், ஈஸ்வரிய குழந்தை ஆக்கிடணும். இப்பொழுது பிரஜைகளை அதிகரிப்பதற்காக அலுவலகத்தை திறங்கள். பிரஜைகளை அதிகரிக்கணும் தானே, வேணும் தானே? ராஜாங்கத்தை ஆளும் பொழுது ராஜா தனியாவா உட்கார்ந்துருப்பாரு, அது நல்லாவா இருக்கும். பிரஜைகள் எல்லாரும் வேணும் தானே? அப்ப அதற்கான அலுவலகத்தை திறங்கள்.
எப்படி உங்களுடைய அந்த அலுவலகத்தை கவனித்துக் கொள்கிறீர்கள், அதே போல் இந்த அலுவலகத்தையும் கவனியுங்கள். உங்களுடைய அனுபவத்திலும் விசேஷ சக்தி இருக்கிறது. அந்த அனுபவத்தை கேட்டும் கூட அநேகர்களுக்கு மிகுந்த அனுபவம் ஆகும். புரிஞ்சுதா? உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாத்துட்டையும். அதுல கூட விசேஷ சக்தி இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்களும் வந்து இதுல வர்றதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அனுபவம் கேட்கிறப்ப நம்மளும் இதே மாதிரி ஆகணும், நம்மளும் இங்க போகணும், நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணும் இவங்களை போல அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணிரும். அப்போ அவங்களும் அதை அனுபவம் பண்ணுவாங்க. அனுபவத்தின் விரும்பிகளாக அனைவரும் இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு அனுபவியாக இருப்பீர்களோ அந்த அளவு அனுபவம் செய்விக்க முடியும். அனைத்து அதிகாரிகளும் சகஜ யோகிகள் தான் இல்லையா? அல்லது சில நேரம் சகஜ யோகி மற்றும் சில நேரம் கடின யோகியா? செக் பண்ணுங்க உங்களை. உலகிய சேவையும் தொடர்பை அதிகரிப்பதற்கான சேவையாகும். உலகாய சேவையின் தொடர்பை அதிகரிக்க வேண்டும். விஸ்வ கல்யாணக்காரியாக நீங்க ஆக வேண்டும் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. நல்லது. பாபா இன்றைய வரதானம் சொல்றாங்க. உலக நன்மையின் பொறுப்பை உணர்ந்து நேரம் மற்றும் சக்திகளின் சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. அழகான வரதானம் தானே, அவ்வியத்த வாணிக்கு ஏற்ற வரதானம் தானே. பாபா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? உலகின் அனைத்து ஆத்மாக்களும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய குடும்பமாகும். எவ்வளவு பெரிய குடும்பமாக இருக்குமோ அந்த அளவு சிக்கனத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்படி அனைத்து ஆத்மாக்களையும் எதிரில் வைத்து தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான பொறுப்பாளர் என்று புரிந்து தன்னுடைய நேரம் மற்றும் சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். தனக்காக மட்டுமே சம்பாதித்தீர்கள், சாப்பிட்டீர்கள் மற்றும் இழந்தீர்கள் என்று அப்படி அலட்சியமானவராக ஆகாதீர்கள். உங்களுக்காகவே இருக்காதீங்கன்னு சொல்றார் பாபா. அனைத்து பொக்கிசங்களின் பட்ஜெட்டை தயாரியுங்கள். மாஸ்டர் படைப்பவர் ஆகுக என்ற வரதானத்தை நினைவில் வைத்து நேரம் மற்றும் சக்தியின் கையிருப்பை சேவைக்காக சேமிப்பு செய்யுங்கள். பாபா ஸ்லோகன் சொல்றாங்க. யாருடைய எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்கள் பிராப்தி ஆகிறதோ அவர்தான் பெரும் வல்லல்லாவார். யாருடைய எண்ணம், எண்ணத்திலிருந்து எல்லாத்துக்குமே சுப பாவனை இருக்கணும், நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி என்று. வார்த்தை மூலமாக வரதானங்கள் கொடுக்கணும். நீங்க பேசுற வார்த்தையே மகா வாக்கியங்களாக அடுத்தவங்களுக்கு வரதான வார்த்தைகளாக போய் சேரணும். அப்படி அனைவருக்கும் போய் சேரும் பட்சத்துல தான், அனைவருக்கும் பிராப்திகள் ஆகும் பட்சத்துல தான் பெரும் வள்ளலாக ஆவீர்கள். நீங்கள் ஆகிடலாமா? பெரும் வள்ளலாக ஆகிடலாமா? பாபா அழகான அவ்யத்தவாணி, அழகான வரதானம், அழகான ஸ்லோகன் என்று சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்றது என்ன என்றால் சாரம், நிர்ணயிக்கும் சக்தி வேணும், அப்புறம் கட்டுப்படுத்தும் சக்தி வேணும். இது ரெண்டு சக்திகளும் நமக்கு இருந்தா நிச்சயமாக நம்ம வெற்றி அடைவோம். தூய்மை தான் இங்க அனைத்துக்கும் ஆதாரம். நான்கு பாடங்களுக்கும் ஆதாரமே தூய்மை தான். அதுதான் பாபா வந்து மெயினா சொன்னாரு. அந்த ராஜ்ய சபை எப்படி இருக்கும், மக்களாய உலகாய ராஜ்ய சபை, இங்கே பிராமணர்களுடைய ராஜ்ய சபை எப்படி இருக்கும், அதற்கான டிஃபரண்ட் பாபா சொல்லியிருக்காங்க. இந்த அவ்யத்த வாணியை நாம் நல்ல முறையில் தாரணை செய்து அவ்யத்த பரிஸ்தாவாக ஆகிவிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.
Thank you.